ஹலோ மக்களே, நம்ம சேனலில் அனைத்து மாவட்டத்திலையும் இருக்கிற அரசு துறை சம்பந்தமான வேலைவாய்ப்புகள்லாம் வழங்கிட்டுருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் ஒரு 3 மாவட்டத்தோட வேலைவாய்ப்புகளை பார்க்க போகிறோம். மற்ற மாவட்டங்களோட வேலைவாய்ப்புகளை அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் நியூஸ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு வேலைவாய்ப்புகள் தொடர்பாக நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நீங்களும் அதை பார்த்து உடனே தெரிஞ்சுக்க முடியும். வாங்க இப்போ இந்த வேலைவாய்ப்புகளை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம். கோயம்புத்தூரில் இருக்கிற அரசு தபால் நிலையத்தில் அஞ்சல் முகவர் பணிக்கு நேர்முக தேர்வு வெளியிட்டிருக்காங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா ஒன்லி இன்டர்வியூ தான், எக்ஸாம் எதுவுமே கிடையாது. நேர்முக தேர்வு வந்து வரப்போகிற 28ஆம் தேதி கோயம்புத்தூர் தலைமை தபால் நிலையத்தில் நடக்க போகுது. இதுக்கு பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் இருக்கிற 10ஆம் வகுப்பு படித்த யாருனாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. சப்போஸ் சென்ட்ரல் இல்லைனாக்கா ஸ்டேட் கவர்மெண்ட் வேலையிலேருந்து ரிட்டையர் ஆனவங்களாக இருந்தாக்கா 65 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு 28ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு தலைமை தபால் நிலையத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கோவை கோட்டத்தில் இருக்கிற அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு எல்லாத்துக்குமே முகவர்களை தான் செலக்ட் பண்ணுறாங்க. இதற்கான விண்ணப்ப படிவம் வந்து DO@tnpsc.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அந்த போஸ்ட் ஆஃபீஸில் நேரடியாக போயும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான அஞ்சல் முகவர் போஸ்ட் ஒவ்வொரு போஸ்ட் ஆஃபீஸ்லையுமே எடுப்பாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் எடுத்திருக்காங்க. லாஸ்ட் மந்த் தான் கோவில்பட்டியில் இந்த அஞ்சல் முகவர் போஸ்ட் எடுத்தாங்க. வரப்போகிற நாட்களில் மற்ற மாவட்டங்கள்லையும் இந்த போஸ்ட் அறிமுகப்படுத்துவாங்க. அப்படி வந்ததுனாக்கா நம்ம சேனலில் உடனே சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு மட்டும் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அடுத்து இந்த மாவட்டம் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை. மயிலாடுதுறையில் இருக்கிற மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பாளர்களை தான் இந்த வேலைவாய்ப்பை சொல்லியிருக்காங்க. மொத்தம் 11 போஸ்டிங். இது வந்து ஒப்பந்த அடிப்படையில் தான் எடுக்கிறாங்க. 11 பார்த்திங்கன்னா 11 விதமான போஸ்டிங். பாதுகாப்பு அலுவலர், சட்டம் சார்ந்த நன்னடத்தை அலுவலர், அதுக்கப்புறம் ஆற்றுப்படுத்துதல் அதாவது கவுன்சிலர், அதுக்கப்புறம் சோசியல் ஒர்க்கர், புறத்தொடர்பு பணியாளர், உதவியாளர், தகவல் பகுப்பாளர், கணக்காளர் அப்படின்னு சொல்லி ஒரு 8 வகையான பதவிகளுக்கு 11 போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. ஒன்று ஒவ்வொரு விதமான டிகிரி படிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா உளவியல், சமூக பணி, குழந்தை வளர்ச்சி இந்த மாதிரி இதில் டிகிரி முடிச்சிருக்கிறவங்க இதில் நிறையா போஸ்டிங் அப்ளை பண்ணலாம். இந்த புறத்தொடர்பு பணியாளருக்கு 10th 12th படிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு குழந்தை பாதுகாப்பு தொடர்பான ஜாபில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் முன்னுரிமை கொடுப்பாங்க. சப்போஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், நிறைய பேர் வச்சிருக்க மாட்டாங்க. அப்படி இல்லைனாக்கா 10th 12th குவாலிஃபிகேஷன் வச்சு அந்த ஜாப்லாம் தருவாங்க. உதவியாளர் மற்றும் கணினி இயக்குநருக்கு 10th படித்து கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் இருந்தாலே போதும். ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஒவ்வொரு விதமான சேலரி 8000-21000 வரைக்கும் மந்த்லி தராங்க. ஆனால் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. எல்லா கம்யூனிட்டிக்குமே பார்த்தீங்கன்னா இதான் ஏஜ் லிமிட், 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப் பற்றின டீட்டெயிலான PDF இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி நீங்களே தெரிஞ்சுக்கலாம். தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷனோட லாஸ்ட் பேஜ்லேயே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் இருக்கும். அதை அப்ளை பண்ணி இந்த மயிலாடுதுறையோட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் அறை N209 2ஆம் தளம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அப்படின்ற அட்ரஸ்க்கு போஸ்டல் மூலமாக தான் அனுப்பணும். இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு வேறு எந்த கட்டணமும் கிடையாது. அவங்களும் போஸ்டல் மூலமாகவே உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இதுக்கு எக்ஸாம் எதுவுமே கிடையாது, ஒன்லி இன்டர்வியூ மாதிரி தான் வைப்பாங்க. மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தோட ஒருங்கிணைந்த சேவை மையம் அதாவது ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதில் தான் உங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் வேலை கொடுக்குறாங்க. 3 விதமான பணிகள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விசாரணை பணியாளர் அதாவது கேஸ் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு கவுன்சிலிங் தர மாதிரியான பணி. இதுக்கு வந்து சமூக பணி அப்படின்லாம் உளவியல்ல டிகிரி முடிச்சிருக்கணும், ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 35 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மந்த்லி பார்த்தீங்கன்னா 15000 சேலரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒப்பந்த அடிப்படையில் தான் எடுக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பல்நோக்கு உதவியாளர் அதாவது மல்டிபர்பஸ் ஹெல்பர். இதுக்கு பார்த்தீங்கன்னா 8வது படிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இல்லை 10th ஃபெயில் ஆயிருந்தால் கூட ஓகே தான். மந்த்லி பார்த்தீங்கன்னா 6500 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதுக்கும் 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா பெண் பணியாளர் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாதுகாவலர் செக்யூரிட்டி கார்டு போஸ்டிங். இதுக்கு 8வது படிச்சிருக்கணும், அப்படி இல்லைனாக்கா 10வது ஃபைலாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மாதம் 10000 சேலரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுக்குமே 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த 3 போஸ்டிங்குமே தேனி மாவட்டத்தில் சொன்னது. இதுக்கும் நீங்கள் போஸ்டல் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். எந்த அட்ரஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், அறையன் 67, 3ஆம் தளம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், தேனி மாவட்டம் அப்படின்ற அட்ரஸ்க்கு போஸ்டர் மூலமாக விண்ணப்பிக்கணும். விண்ணப்பிக்கிறதுக்கு வேறு எந்த கட்டணமும் கிடையாது. உங்களோட
பயோடேட்டாவையும் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி அனுப்பணும். சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் அனுப்பினா போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நீங்கள் தேனி மாவட்டத்தில் வசிக்கிறவராக இருந்தீங்கனாக்கா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். 8th 10th படிச்சிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்கனால எல்லாருமே எலிஜிபிளாக தான் இருப்பாங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இந்த 3 விதமான மாவட்டங்களில் இப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்துருக்கோம். மற்ற மாவட்டங்களில் அறிமுகப்படுத்தின உடனே அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். மேற்கொண்டு நீங்கள் மற்ற மாவட்டத்தோட அறிவிப்புகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான அறிவிப்போடு சந்திக்கிறேன். நன்றி.